விஜயவாடாவில் இருக்கோம். கடந்த நாளிலேருந்து 5 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து பாதி தெலுங்கு படம் பாதி அயன் படம் பார்த்துட்டு ஒரு சின்ன சண்டை காட்சின்னு வேறு நேரில் பார்த்துட்டு அப்படி இப்படி ரெடி ஆகி நாங்கள் டபுள் டெக்கர் நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி 5:10. ஸோ நம்ம அங்கே பார்க்குறோம், உதய் நிற்கிது ரெடியாக. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்துட்டோம், பட் ஆனால் அயன் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குதுன்னு அதில் உட்காந்துட்டோம். ஸோ மணி இப்போ 5:15 மினிட்ஸாக இருக்குது டிபார்ச்சருக்கு. இட்ஸ் டைம் ஃபார் சம் சமோசாஸ் தேர். ஹவ் மச்? ஐ அம் ஹேவிங் சமோசாஸ் ரைட் ஹியர் அண்ட் தீஸ் ஆர் இன் ஹாட் பை எனி மீன்ஸ் பட் ஸ்டில் இட் டேஸ்ட் ரியலி குட். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு காரிடாரில் இருக்கோம். ஸ்பீடு வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி நான் 100 மேலே போகாதுன்னு சொன்னேன், பிகாஸ் சென்னை பெங்களூர் டபுள் டெக்கர் வந்துட்டு 100 km/h ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது 110 போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்துட்டு மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 110ங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டைலாக நின்றுட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான். அவரும் என்ன மாதிரி ஒரு ரயில் ஃபேன் மட்டும் இல்லை, ஒரு பெரிய டிராவலர். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரு போகாத கண்ட்ரின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 79. ஸோ அவர்கிட்ட கேட்போம், ஸோ இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தாத்தா, ஸோ இந்த ட்ரெயினோடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, இந்த ட்ரெயினை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணிருக்கு? பரவாயில்ல, ஒரு 40-50 வருஷத்தில் இவ்வளவு இந்தியா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற நினைப்பு தான் வருது. இம்ப்ரெஷன் தான் நான் கேட்டேன் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் அ குட் இம்ப்ரெஷன், நாட் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பட் அ குட் இம்ப்ரெஷன். ஸோ வந்துட்டு குட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு, பெஸ்ட்டுன்னு சொல்லலை. அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா தாத்தா? குட் இம்ப்ரெஷனுங்கிறது காரணம், பரவாயில்ல நம்ம ஊரில் ரயில்வே இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு. பெஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்திருக்குன்னா, டிக் டேக்டா சிங்கப்பூர் மாதிரி தி பீப்புள் டேக் கேர், ஒவ்வொரு இதுலேயும் அக்கறை எடுத்துன்னு பண்ணுறாங்க. இங்கே ஜனங்களுக்கு அக்கறை இல்லை, நிர்வாகம் அக்கறையாக செயல்படலை. கடந்த 40 வருஷமாக நானும் பார்க்குறேன், இந்த ட்ரெயின் டாய்லெட் இந்த 2 சமாச்சாரத்துலையும் ட்ரெயின் இஸ் வெரி வெரி லேக்கிங். Not only this compartment, but throughout my experience. Okay, thank you. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லுறதுக்கு, நீங்கள் ட்ரெயினை இந்த ட்ரெயினை பற்றி மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த இந்தியன் ரயில்வேஸை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ நன்றி. தேங்க் யூ. ஹலோ, விஷாகப்பட்டினம் 1,000 rupees. ஸோ இந்த ட்ரெயின் வந்துட்டு எப்பயுமே ஃபுல்லாக தான் ஓடுது? ஆல்மோஸ்ட் ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு டேபிள் லெஃப்ட் சைடில் மட்டும் அது ஒரு 3 ரோலிங் சேர்ஸ் மெக்டானல்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அழகாக ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒன்று எரிக்கி ரயில்வே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ராஜமுந்திரி வந்திருக்கோம். ஸோ 40% ஆஃப் அவர் ஜேர்னி வந்து இங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் வாங்கியிருக்கோம். ஸோ ட்ரெயின்லேயே விற்கிறாங்க, சப்பாத்திஸ் அண்ட் வெஜ் பிரியாணி விற்கிறாங்க. நம்ம சப்பாத்தி ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ சப்பாத்தி சப்ஜி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்கா இருக்குது, சப்பாத்தி இல்லை. ஸோ ஃபுல்கா பார்த்தீங்கன்னா 5 pieces கொடுத்துருக்காங்க. சப்ஜி என்னென்னு பார்ப்போம். சப்ஜி பன்னீர் கிரேவி. ஸோ ஒரு நல்ல காம்போ தான் அது, பார்ப்போம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா ஸ்பைஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம், காரமாக இருக்குது. பன்னீர் நிறையவும் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ ஃபுல்காவும் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீன்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த அதிர அது பயங்கர ஆயிலியாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, 70 rupees ட்ரெயினில் 5 full cars வித் பன்னீர் மசாலா ஒரு கிரேட் டீல்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம துவாடாவில் இருக்கோம். இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்டேஷன் விஷாகப்பட்டினம் முன்னாடி. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 20, இன்னும் 40 minutes இருக்குது ரீச் பண்ண.
வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.